குடும்பத்து சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஜூலை 3 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா, டெய்லி நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி நோட் பண்ணுங்க. அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது எல்லா சப்ஜெக்டுக்கும் உள்ள ஒரு இது மாதிரி, தூண்டுதல் மாதிரி. சரிங்களா, இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அது வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டை வந்து கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால் டெய்லி நோட் பண்ணுங்க. ரிவிஷம்ங்கிறது ரொம்ப மஸ்ட். சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு என்னதுன்னா, மகாராஷ்டிரா துணை முதல்வரான அஜித் பவார். அஜித் பவார் யாருன்னா அந்த சட்டசபையோட எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. சரிங்களா, அதாவது தேசியவாத காங்கிரஸோட தலைவராக இருக்காங்க. சரிங்களா, அது அவர் வந்து இப்போ மகாராஷ்டிராவோட துணை முதல்வராக இருக்காங்க. மகாராஷ்டிரத்தில் தொடர்ந்து வந்து முதல்வர்களும் சரி துணை முதல்வர்களும் சரி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காங்க ஒரு இந்த 5 வருஷத்தில். சரிங்களா, இது வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது. மகாராஷ்டிரா வந்து முதல்வர் சிஎம் எலெக்ஷன் நடக்க போகுது, அதை தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. சரிங்களா, அதை பத்தி கீழே வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னதுன்னா, மதுராந்தகம் அருகே 14 நூற்றாண்டை சேர்ந்த மகி சுரமர்த்தினி சிற்பம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, தமிழகத்தில் அதிக அளவில் பலகை சிற்பம், பலகை கல் சிற்பம் வந்து பெரிதும் காணப்படும் உருவம் வந்து என்னதுன்னா துர்க்கையம்மன் உருவம். சரிங்களா, அதாவது அந்த காலத்துல வந்து பெண்கள் வழிபாடு அதிகமாக இருந்துச்சு, முக்கியமாக கொற்றவை, துர்க்கை, சுதமணி போன்ற பல்வேறு பெயர்களில் காளியை வந்து வழிபட்டிருக்காங்க. சரியாது, சரிங்களா, காளியானது மகிஷா சுரமர்த்தினி வகையை சார்ந்ததாகும். இந்த காளி வந்து மகிஷா சுரமர்த்தினி வகையை சார்ந்ததாகும். இதோட ஹைட் எவ்வளோன்னா 8 அடி. சரிங்களா, மிகப்பெரிய ஹைட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி கிடைச்ச இது வந்து பெரிய பெண்களுக்கான இது பெண் உருவம் வந்து என்னதுன்னா துர்கை அம்மன் தான். சரிங்களா, இது அதுக்கு அடுத்துல இருக்கு. மொத்தம் இதோட ஹைட் எவ்வளோன்னா 8 அடி. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. இது எங்கே கிடைச்சிச்சுன்னு கேட்பாங்க. ஓகேலா, ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்தியாவுக்கும் இதுக்கும் ஆஸ்திரேலிய நாட்டுக்கும் அடிக்கடி இது நடைபெறும். சரிங்களா, கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெறும். இந்த கூட்டு இராணுவ பயிற்சி எதுக்குன்னா, அதாவது ஒரு நாட்டோட அவங்க ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்தியா ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு மெத்தடை இணைக்கும் போது நிறைய வகையான திட்டங்கள் வந்து ஈஸியாக வகுக்கலாம். சரிங்களா, அந்த இதுக்காண்டி தான் இந்த கூட்டு இராணுவ பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா, அது எங்கே நடக்க போகணும்னா இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு உள்ள இதில் இந்தியாவில் நடக்க போகுது. சரிங்களா, அதுக்காண்டி ஆஸ்திரேலியாவோட ஒரு கடல் ரோந்து விமானம் வந்து சென்னைக்கு வந்திருக்கு. சரிங்களா, அரக்கோணத்துக்கு வந்திருக்கு. சரியா, இந்தியா ஆஸ்திரேலியா கடற்படைகளை கூட்டு பயிற்சிக்கான ஆஸ்திரேலியாவில் இருந்து அந்த நாட்டின் கடல்சார் ரோந்து உளவு விமானமான MPRA அரக்கோணம் INS ராஜாலி கடற்படை விமான தளத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இது எந்த யாருக்கு யாருக்கும் உன்னாடுல கூட்டு இராணுவ பயிற்சி நடந்திருக்கு, அதுவும் எந்த கடல் சாரான நேவியா ஏர்ஃபோர்ஸா இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா, கடல் சாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் வந்து எந்த விமானம் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, அதனால் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. ஏன்னா கூட்டு இராணுவ பயிற்சியை வச்சு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடந்த போர் என்ன பேர், இது நேவியா அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, நேவியா ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 60587 தூய்மை பணியாளருக்கு முழு உடல் பரிசோதனை திட்டம். அதாவது தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தூய்மை பணியாளர் இருக்காங்களா, நகராட்சி மற்றும் மாநகராட்சி செயல்படும் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து முழு உடல் பரிசோதனை திட்டம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா, இது எங்கே தொடங்கி வச்சிருக்காங்கன்னா, சென்னை கோடம்பாக்கம் மண்டலம் அண்ணா பிரதான சாலை உள்ள MGR நகர் அரசு மேல்நிலை பள்ளியில் வளாகத்தில் வந்து இது தொடங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா, இது மூலமா அவங்க இந்த வருஷம் ஃபுல் பாடி வந்து செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தாருக்கும் ஏதாவது நோய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரத்த அழுத்தம், நீரழிவு நோய், அப்புறம் தோல் நோய்கள், அப்புறம் ரத்த சோகை, எலும்பியல் நோய்கள், கண் நோய்கள், அப்புறம் குடல் மற்றும் கருப்பை இரக்கம் மற்றும் மனசோர்வு போன்ற நோய்கள் இருந்துச்சுன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீயாக தராங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான திட்டம். இது யாருக்காண்டி கொண்டு வந்ததுன்னு கேட்பாங்க. சரிங்களா, இது தூய்மை பணியாளருக்காண்டி கொண்டு வந்தது. ஓகேலாம், ஏன்னா தூய்மை பணியாளர் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, நிறைய வீட்டில் போய் கார்பேஜ் கனெக்ட் பண்ணுறது, அது ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி இருக்குன்னு தெரியாது. சரிங்களா, அந்த அவங்க வந்து அதை இப்போல்லாம் நிறைய இடத்துல பார்க்குறோம், கண்ட இடத்துல குப்பையை போட்டிருப்பாங்க. அவங்களாம் அவங்கள சில பேர்லாம் கையை விட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இது மருத்துவ சிகிச்சை கொடுக்கறது மூலமாக பின்னாடி வர நோயை வந்து தடுக்கலாம் ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உலகளவில் தமிழர்களின் பண்பாடு முதல்வர்
அதாவது அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் தமிழ்ச்சங்க பேரவை வந்து நடந்திருக்கு சரிங்களா. அதில் காணொலி காட்சி மூலமாக முக ஸ்டாலின் வந்து கலந்துருக்காங்க சரிங்களா. அது பேர் என்னென்னா பென்ட்னா அந்த தமிழ்ச்சங்க இது வந்து பேர் என்ன பென்ட்னா என்ற பேரில் நடந்துச்சு சரிங்களா. பென்ட்னா அமைப்புடன் இருந்து தமிழ்நாடு அரசின் டான்சிம் நிறுவனம் உலகத்தமிழ் புத்தொழில் முதலீட்டாளர் மாநாடு வந்து கடந்த ஜனவரியில் நடத்தியது சரிங்களா. ஜனவரியில் நடத்திச்சு. அதோட ஒரு தொடர்ச்சியாக இந்த தடவை வந்து உலக அளவில் வந்து தமிழ பண்பாடு பறைசாற்றும் விதமாக இந்த மாநாடு நடந்து நடந்திருக்கு. இதில் காணொலி காட்சி மூலமாக நம்ம முக ஸ்டாலின் கலந்துக்கிட்டாங்க. இதில் முக்கியமாக பேசினது என்னன்னா இந்தியாவின் அதிகப்படியான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில்தான். அதுவும் இந்தியாவில் நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ் புக்கிலே இருக்க சரிங்களா. இந்தியாவிலே அதிகமாக கிடைக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டுகளும் சரி அதே மாதிரி தொல்லியல் பொருட்களும் சரி அது வந்து எல்லாமே தமிழ்நாட்டில் தான் கிடச்சிருக்கு சரிங்களா. அதனால அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள்லாம் இங்கே வந்து கீழடி அது மாதிரி பொருணை அருங்காட்சியகம் போன்ற இடங்கள்லாம் வந்து சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அழைப்பு எடுத்திருக்காங்க சரிங்களா. ஏற்கனவே நம்ம பொருணை அருங்காட்சியகம் வந்து உலக தரத்தில் உருவாக்கப்பட்ட அருங்காட்சியகம் சரிங்களா. அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இது ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா அதிரடி அரசியல் திருப்பங்கள் நான்கு பதவியேற்புகளை கண்ட மகாராஷ்டிரம். இந்த கடந்த 5 வருஷத்துல இந்த கடந்த 4 வருஷத்துல மட்டும் நிறைய முதல்வர்கள் அதான் ரெண்டு முதல்வர்கள் ஒரு துணை முதல்வர்கள் பதவி ஏற்றிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் 2019ல் முதல்வராக பட்னாவிஸ் வந்து துணை முதல்வராக அஜித் பவாரும் பதவி ஏற்றிருக்காங்க. 2019 நவம்பர் 28ல் முதல்வராக உத்தவ் தாக்கரே அவர் வந்து பதவி ஏற்றிருக்காங்க சரிங்களா. 2021ல் முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே அவங்க வந்து பதவி ஏற்றிருக்காங்க சரிங்களா. 2023ல் துணை முதல்வராக அஜித் பவார் திருப்பியும் பதவி ஏற்றிருக்காங்க சரிங்களா. இந்த 4 வருஷத்துல மட்டும் மகாராஷ்டிரத்தில் நிறைய திருப்பங்கள் நடந்திருக்கு அதனால ரொம்ப முக்கியமானது. ஓகே நெக்ஸ்ட் என்னதுன்னா ஜிஎஸ்டி இருக்குல்ல ஜிஎஸ்டியோட 6 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இது 7வது ஆண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் சரிங்களா. அந்த ஜிஎஸ்டியை வந்து பயோமெட்ரிக் முறையில் வந்து பதிவு செய்கிறதுக்கான திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பயோமெட்ரிக் முறைனா இப்போ ஜிஎஸ்டியில் நிறையா வரி ஏய்ப்பு நிறையா நடக்குது. அது என்ன பண்ணாங்கன்னா ஒரே சில போலியான கம்பெனியை உருவாக்கி அது மூலமாக ஜிஎஸ்டியை வந்து வரி ஏய்ப்பு நிறையா நடக்குது அப்படின்னு வந்து ஜிஎஸ்டி குழுமம் வந்து கண்டறிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பயோமெட்ரிக் மூலமாக அவர் பேர் டீட்டெயிலு அவங்க அட்ரஸ்ஸு அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க எல்லாமே பயோமெட்ரிக் மூலமாக சேகரிக்கிறதுக்கான திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு டெம்பரரியாக தான் தொடங்கியிருக்காங்க சரிங்களா. இது வெற்றி பெற்றுச்சுன்னா நாளை பின்னா இந்தியாவில் ஃபுல்லாக இது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேலா. எந்தெந்த மாநிலம்தான் ஜிஎஸ்டி ஏய்ப்பு பண்ணுதுன்னா தில்லி ஹரியானா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் போலி நிறுவனங்களில் செயல்பாட்டுக்கு அதிகமாக உள்ளது ஓகேலா. இது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் நொய்டா கொல்கத்தா அஸ்ஸாம் தெலுங்கானா தமிழ்நாடு மகாராஷ்டிரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜிஎஸ்டி பதிவு நடைமுறையில் மோசடிகள் அதிகமாக ஈடுபடுறதுனால இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க. எந்தெந்த நிறுவனங்கள்லாம் ஜிஎஸ்டி ஏய்ப்பு ரொம்ப பண்ணுறாங்கன்னா வரி ஏய்ப்பு ரொம்ப பண்ணுறாங்கன்னா விளம்பர நிறுவனங்கள் மனிதவள நிறுவனங்கள் உள்ளிட்ட அத்தகைய மோசடிகளை அதிகமாக ஈடுபட்டு வருகின்றன சரிங்களா. இவங்க தான் அதிகமாக பண்ணுறதுனால இந்த பயோமெட்ரிக் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா எந்த துறையின் கீழ் பயோமெட்ரிக் முறை வந்து தற்போது நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எப்போ யார் கொண்டு வந்தாங்க கேட்பாங்க சரிங்களா. அதனால் ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க. ஓகே ஹாக்கி இந்தியன் லீக் மீண்டும் தொடக்கம். அதாவது 2015ல் தொடங்கப்பட்ட ஹாக்கி இந்தியன் லீக் வந்து 2017ல் தொடர் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அது வந்து இடையிலே நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நிப்பாட்டிட்டாங்கன்னா ஒரு நிதிநிலை சரியில்லாத காரணத்தில் வந்து நிப்பாட்டிட்டாங்க சரிங்களா. இதை வந்து திருப்பி நாங்கள் கொண்டு வருவோம் 2024-25ல் வந்து திருப்பி நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஹாக்கி இந்தியன் லீக் வந்து எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, எந்த வருஷம் நிறுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க, எந்த வருஷம் வந்து மீண்டும் தொடங்க போகிறது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. ஆனால் 3 வருஷம் பார்த்துக்கோங்க, 2015ல் தொடங்கினாங்க, 2017ல் வந்து திருப்பி நிப்பாட்டிட்டாங்க சரிங்களா. அதாவது தொடர் நடந்துகிட்டே இருக்கும்போது நிப்பாட்டிட்டாங்க, திருப்பி 2024-25ல் வந்து திருப்பி தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேலா. அடுத்து வந்து போதுமான எண்ணிக்கையில் 91% மீன் வளங்கள், அதாவது
மீன் வளங்களுக்கான ஆராய்ச்சி வந்து நடந்திருக்கு. எப்பன்னா 2021 நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா. இது யார் நடத்தினா, இந்திய கடல் பகுதியில் உள்ள மீன் வளங்கள் எண்ணிக்கை குறித்து மத்திய கடல் மீன்கள் ஆராய்ச்சி மையம் வந்து கடந்த 2021 இந்த ஆராய்ச்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க சரிங்களா. இதுல பார்க்கும்போது ஒவ்வொரு மீன் வகை இருக்கும்ல, அதுல ஒவ்வொரு மீன் வகையும் ஒரு குறிப்பிட்ட அதிக அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, கொரோனா பீரியட்ல அதிகமா யாருமே மீன் பிடிக்க போறது இல்லை சரிங்களா. அந்த காரணத்தினாலதான் இந்த இது வந்து அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 70 இனங்களை சேர்ந்த 135 வகை மீன் வளங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதுல 135 வகை மீன் வளங்கள் 86.7% வளங்களின் எண்ணிக்கையும் மிக அதிகமாக உள்ளது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இனம் வந்து ரொம்ப அதிகமாகும், ஒரு குறிப்பிட்ட இனம் வந்து கொஞ்சம் அதிகம், அதாவது ஏற்கனவே அழிவுல இருந்த இனம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல எந்த பகுதி வந்து அதிகமான பெர்சன்டேஜ் வந்து மீன் வளம் இருக்குன்னா, நம்ம தென்கிழக்கு கடற்கரை நம்ம பகுதி தான் சரிங்களா. தென்கிழக்கு கடற்கரை பகுதியிலதான் அதிகமா இருக்கு, 97.4%. அப்புறம் தென்மேற்கு கடற்கரை பகுதி 92.7%, வடகிழக்கு கடற்கரை பகுதியில 87.5%, வடமேற்கு கடற்கரை பகுதி 83.8% அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க சரிங்களா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கரோனா பரவல யாருமே மீன் பிடிக்க போறதுனால அது ஒரு காரணமா சொல்றாங்க ஓகேலா. இது எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவில் மீன்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் வரை அதிகரித்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஆய்வு எடுத்ததில்ல, இதான் முதல் தடவை எடுக்கிறாங்க, அதனால ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேம்பகோட்டை பகுதி பழங்கால பொருட்கள் கண்டுபிடிப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேம்பகோட்டையில 2 கட்ட அகல ஆய்வு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. அது எப்ப தொடங்கினா, ஏப்ரல் மாசம் தொடங்கிருக்காங்க. ஏப்ரல் 6 இரண்டாம் கட்ட அகல ஆய்வு வந்து தொடங்கியிருக்காங்க சரிங்களா. இப்ப வந்து அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சுடுமண் பானை, கூம்பு வடிவ விளக்கு, வட்ட வடிவ அகல் விளக்கு ஆகியவந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. அந்த ஒவ்வொரு இதுலயும் அதிக வேலைப்பாடு உடையதா இருக்கு. இந்த டயக்ராம்ல பார்த்தாலே தெரியும், இந்த ஒரு வளைவு சுழிவா வேலைப்பாடு உடைய அந்த விளக்குலாம் இருக்கு சரிங்களா. இது மட்டும் இல்லாம இங்க ஏற்கனவே தங்க பட்டை, சுடுமணால் ஆன பொம்மை, புகைப்பிடிப்பான் போன்ற 2000 பொருட்கள் வந்து அங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேலா. இது எத்தனாம் கட்ட அகலாய்வுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க, 2 கட்ட அகலாய்வு ஓகேலா. ரீசெண்டாக என்னென்னா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏற்கனவே தங்க மணி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிவகங்கை அருகே பழமையான அரிக்கண்டன் சிலை சரிங்களா. அது என்ன அரிக்கண்டன் சிலைனா, அந்த காலத்தில் வந்து தலைவனோ அல்லது மன்னனோ சரிங்களா போரில் வெற்றி பெறணும்னு சொல்லி ஒரு தெய்வத்தை வந்து வணங்குவாங்க சரிங்களா. அந்த தெய்வத்தில் என்ன வணங்குவாங்கன்னா, தன்னோட தலைவனோ மன்னனோ போரில் வெற்றி பெறணும், இல்லை நோயிலேருந்து குணமாகணும்னு சொல்லி ஒரு காளியை வணங்குவாங்க சரிங்களா. அந்த காளி தான் அரிக்கண்டன் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் நவக்கண்டன் ஒன்று இருக்கு சரிங்களா. அது என்னதுன்னா, அந்த உடல் பாகத்தை வந்து 9 இடத்துல இருந்து 9 பாகத்தை எடுத்து 9 இடத்துல தூக்கி போடுறதா இருந்தது நவக்கண்டன். இந்த ரெண்டு தெய்வத்தையும் அடிக்கடி வழங்கியிருக்காங்க, ரெண்டுமே முக்கியமானது சரிங்களா. இதில் எந்த வருஷத்துக்கு முன்னாடி உள்ளனா, 1000 முன்னாடி உள்ளது அப்படிங்கிறாங்க ஓகே. சிவகங்கை அருகே 1000 பழமையான அரிக்கண்டன் சிலை வந்து துல்லியமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது ரொம்ப, இந்த சிலை வந்து ஒரு சிதைந்த இடத்துல இருக்கு, ஏன்னா ரொம்ப முக்கியமானது. எந்த இடத்துல வந்து அரிக்கண்டன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. இது வந்து சிவகங்கை மாவட்டம். இது எதுக்கு இந்த சிலையை வணங்குவாங்கன்னா, போர்லேருந்து மீள்றதுக்கும் பிளஸ் நோயிலேருந்து பாதிக்கப்பட்டவங்கள மீள்றதுக்காண்டி இந்த சிலையை வந்து வணங்குவாங்க. மொத்தம் 2 சிலை, அதில் வந்து அரிக்கண்டன், இன்னொன்று நவக்கண்டன். அரிக்கண்டன்னா தலைவன் மற்றும் அல்லது மன்னன் போரில் வெற்றி பெற்று வேண்டியோ அல்லது நோயிலிருந்து குணமாகியோ வேண்டிய காளி தெய்வ இது பண்ணுறது வணங்குறது சரிங்களா. இன்னொன்று நவக்கண்டன்னா 9 வெட்டி உடலை 9 துண்டுகளாக உயிர் துறப்பது நவக்கண்டன் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த 2 சிலையை பற்றி இதுக்கு முன்னாடி எந்த நூல் சொல்லுதுன்னு கேட்பாங்க ஓகேலா. சிலப்பதிகாரமும் கலிங்கத்து பரணியும் தான் சொல்லுது, சிலப்பதிகாரமும் கலிங்கத்து பரணியும் சொல்லுது. இதில் அவிப்பள்ளி, தலைப்பள்ளி, தன்பள்ளி, அரிக்கண்டன் ஆகிய பெயர்களை இவை அழைக்கப்படுகின்றன. என்னென்ன பெயர்னா, அவிப்பள்ளி, தலைப்பள்ளி, தன்பள்ளி, அரிக்கண்டன் என்ற போன்ற பெயர்களையும் அழிக்கப்படுகிறது. இது வந்து கிபி 11 சேர்ந்ததாக இருக்கலாம் என்ற தொழிலாளர்கள் வந்து சொல்றாங்க ஓகேலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க ஓகே. இன்றைய நடப்புகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, டெய்லி பார்த்து நோட்ஸ்ங்க. அது மாதிரி நம்ம
ஈவினிங் 6 மணிக்கு டெலகிராம் சேனலில் இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? எப்போவும் டெஸ்ட்டு அடித்தா தான் நம்ம நம்மளோட லெவல் என்னன்னு தெரியும். முடிஞ்சால் டெய்லி எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாலும் சரி, பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஜெயிலாக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் டெய்லி முடிஞ்சால் டெஸ்ட் அடிச்சுங்க. ஏன்னா டெஸ்ட் அடிக்க அடிக்க தான் நம்மளோட திறமை என்ன, நம்மளோட நிலை என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஆனால் டெய்லி டெஸ்ட் அடிங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.